கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு காட்ஸ் லவ், கடவுளின் அன்பு. இந்த உலகத்துல பல்வேறு விதமான அன்பை பற்றி நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மூன்று விதமான அன்பை பற்றி நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒன்னு ஸ்டோகே, ஃபேமிலி லவ். ரெண்டாவது ஃபிலியே, ஃப்ரெண்ட்லி லவ். மூன்றாவது அகப்பே, அது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அன்பு. இந்த கடவுளுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது, கடவுள் நம்மளோடு எப்படி இருக்கிறாரு, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நடத்திட்டு வராரு அப்படின்றது நம்ம எல்லாருமே அறிந்த ஒன்று. இந்த இருக்கிற மூன்று அன்புல பார்த்தீங்கன்னா, த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படின்றது இந்த அகப்பே அப்படின்றத நான் ஒரு இதில் வாசித்தேன். இது என்ன சொல்லுது அப்படின்னா, த லவ் ஆஃப் காட் ஃபார் மேன் அண்ட் ஆஃப் மேன் ஃபார் காட். இதுதான் ஒரு உயர்வான அன்பு. இந்த கடவுள் அன்பை நம்மளால அளவிட்டு சொல்லவே முடியாது. மற்ற அன்பை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளுடைய அன்பு மேலான ஒரு அன்பு. நம்ம வேதத்துல ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கு, God so loved the world, so he gave his only begotten son. பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், தந்தருளினார், இவ்வளவாய் தந்தருளினார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கடவுள் ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைத்ததுனால மட்டும்தான் பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை வந்து நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார். இந்த அட்வென்ட் காலத்தில் நம்ம அதிகமாக கடவுளுடைய அன்பையும் அவருடைய பிறப்பையும் அவருடைய வருகையும் பற்றி தான் நம்ம வந்து எல்லா இடங்களையும் நற்செய்தி மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் வசனங்களாகவும் வாசித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். அப்போ இந்த ஸ்பெஷலான இந்த அட்வென்ட் மாதத்தில் கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அன்பு அப்படின்றத நம்ம கட்டாயம் உணரணும். ஒரு அம்மாவுக்கு மூணு பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட். அந்த அம்மா அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தாங்க. அந்த மூன்று பிள்ளைங்களை, ரெண்டு பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளைங்க, அதாவது ரெண்டு அண்ணம்மார், கடைசியாக ஒரு குட்டி தம்பி இருந்தான். இந்த ரெண்டு அண்ணம்மாரும் அவங்க அம்மா கொடுக்குற பாக்கெட் மணியை வச்சு சேமித்து வச்சுட்டே வந்தாங்க. அவங்க அம்மாவுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சாங்க. இந்த சின்ன தம்பிக்கு அவங்க அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு பணம் இல்லை, ஏன்னா ரொம்ப குட்டி தம்பி. அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த பர்த்டேவுடைய டேவும் வந்துச்சு. இந்த ரெண்டு அண்ணன்மாரும் தாங்க வாங்கி வச்சிருந்த கிஃப்டை வந்து அவங்க அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த குட்டி தம்பி அதை பார்த்துட்டே இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவங்க அம்மா ஒரு சேர்ல உட்கார சொல்லிட்டு அவன் கிச்சனுக்குள்ள ஓடி போய் ஒரு தட்டை எடுத்து வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்தான். கொடுத்துட்டு அந்த தட்டு மேல அவன் ஏறி உட்காந்துக்கிட்டான். அப்ப அவன் ஏறி உட்காந்துட்டு என்ன சொன்னான் தெரியுமா, அம்மா என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு கிஃப்டுமே இல்லை, ஆனா என்னையே நான் வந்து உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொன்னான். அப்போ அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதான் அந்த வசனமும் சொல்லுது, God so loved the world, so he gave his only begotten son. பிதாவானவர் நம்ம எவ்வளோ நேசிச்சிருந்தார்னா, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பதற்காக, நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அன்பு நம்மளுக்கு கடவுள் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் ருசி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அன்பு யாருக்குமே கிடைக்காது. ஜெபம். தந்தை போல் என்னிடம் அன்பாய் பேசிட யாரும் இல்லை, அன்னை தந்தை போல் என்னிடம் அன்பாய் பேசிட யாரும் இல்லை. மண்ணிலே பிறந்த எவரும் தன்னையே எண்ணி வாழுகின்றார், என்னை போல் அன்பிற்கார் எங்கே நான் மூடிவிட்டார்.
அன்னை தந்தைக்கும் மேல் உன்னிடம் அன்பாய் பேசிட இயேசு உண்டு. அன்னை தந்தைக்கும் மேல் உன்னிடம் அன்பாய் பேசிட இயேசு உண்டு. மண்ணிலே பிறந்த அவரே உன்னை எண்ணி வாழுகின்றார். அன்பின் தேவன் உன்னை ரட்சிக்க நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உலகத்திலே எங்களுக்கு பல்வேறு விதமான அன்பு கிடைத்தாலும் கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது என்பதை நாங்கள் எப்பொழுதும் உணர்கிறோம் சுவாமி. இதோ கர்த்தாவே, இந்த மாதத்திலே நாங்கள் உம்முடைய பிறப்பின் வருகையை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது கர்த்தாவே. உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக இந்த உலகத்தில் அனுப்பினீர். அப்படிப்பட்ட அன்பை கர்த்தாவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள பாத்திரங்களாய் இருக்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியுள்ளோம். இந்த உலகத்தில் அநேகம் பேர் மக்கள் கர்த்தாவே அனாதைகளாய் திக்கற்றவர்களாய் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் அனைவருக்கும் நீர் மேலான ஒரு தகப்பனாய் இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாக மட்டும் வருகிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசித்து வாழ நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நேசிக்கிற இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.